हाई फ्रेंड्स वेलकम टू प्रेग्नेंसी प्लानेट सीन तमिल चेनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ेंगे पकड़े बेल ऐकान क्लिक पड़ूंग आल अभी ऑप्शन प्रेस पड़ेंगे अब अड़क वीडियोसो नोटिफिकेशन उम्मीदों इन टापिक इनके नाम पाकपो टापिक एक्टोबिक प्रेग्नेंसी एक्टोबिक प्रेग्नेंसी सब पे वीडियो एक्टोबिक प्रेग्नेंसी पुरा वली कर्पम कर इन कुर्पम अब पी इनकी पातरल अद्क कर नार्मला और கரு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தறலாம் ஒவ்வொரு முறையும் நாம பீரியட்ஸ் ஆகறப்போ நம்ம மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆன நாள்ல இருந்து 14th டேல எவ்ரி மந்த்துமே ரெண்டு ஓவரிலையும் நம்ம பாடியில மொத்தம் ரெண்டு ஓவரி இருக்கு லெஃப்ட் ஓவரி அண்ட் ரைட் ஓவரி இந்த ரெண்டு ஓவரிலையும் கருமுட்டை ஃபார்ம் ஆகும் மேக்ஸிமம் 3 டு 4 ஃபார்ம் ஆகலாம் பட் ஒன்னு தான் ரிலீஸ் ஆகும் அதாவது இந்த ஓவரியில ப்ரொடியூஸ் ஆகிற ஃபாலிக்கிள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மேக்ஸிமம் சைஸ் வந்ததும் வெடிச்சிரும் அப்படி வெடிச்சு ரப்சர் ஆகறப்போ அந்த ஃபாலிக்கிள்ல இருந்து கருமுட்டை கருப்பையில் இருந்து வெளியே ரிலீஸ் ஆகும் அப்படி ரிலீஸ் ஆகி ஃபிலோபியன் அப்படிங்கிற டியூப்ல வந்து நிற்கும் அதாவது மொத்தம் நம்ம பாடியில ரெண்டு ஃபிலோபியன் டியூப் இருக்கும் இந்த ஃபிலோபியன் டியூபோட வேலை என்னன்னா அந்த மெச்சூர்ட் ஆன அந்த எக் கர்ப்பப்பைக்கு பாஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் அந்த யூட்டரைன் டியூப்ல மொத்தம் 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு இஸ்மஸ் ஆம்புலா இன்ஃபண்டிபியூலம்னு 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு ஆம்புலா அப்படிங்கிற செக்மெண்ட் தான் ஹைலி சிலியேட்டட் போர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ஃபெர்டிலைசேஷன் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான சைட் அதாவது கரு தரிப்பதற்கான ஒரு சிறந்த தளம் மற்றும் ஆரம்ப கால கரு வளர்ச்சி இந்த ஆம்புலால தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஓவரியில இருந்து ரிலீஸ் ஆன அந்த கருமுட்டை ஃபிலோபியன் டியூப்ல உள்ள இந்த ஆம்புலா அப்படிங்கிற பார்ட்ல 3 to 4 டேஸ் ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணும் அந்த நேரத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து லெஃப்ட் சைட் வெஜைனா வழியாக ட்ராவல் பண்ணி சர்விக்ஸ் அண்ட் யூட்டரஸை கடந்து ஃபிலோபியன் டியூப் வழியாக வர்றப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸில் இருந்து நிறைய செல்ஸ் அழிஞ்சு போகும் அப்படி நீந்தி வரப்போ நிறைய செல்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால அழிஞ்சு போயிடும் பட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் மட்டும் ஃபிலோபியன் டியூப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கருமுட்டைக்குள்ளே துளாயிட்டு போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் அப்படி போனதுக்கு அப்புறம் ஃபெர்டிலைசேஷன் அந்த ஆம்புலால் நடக்க ஸ்டார்ட் ஆகும் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் டிவிஷன் நடக்கும் உள்ளே போன அந்த செல்ஸ் ஒன்றுலேருந்து ரெண்டாக டிவைட் ஆகும் 2 4 ஆகும் 4 8 ஆகும் இந்த மாதிரி டிவிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா அதுவே ஒரு பேபி மாதிரி ஃபார்ம் ஆகும் இனிஷியலாக பேபி ஃபஸ்ட் டைம் ஃபார்ம் ஆகிறது இந்த ஃபிலோபியன் டியூப்பில் தான் அதுக்கப்புறம் தான் கர்ப்பப்பைக்கு மெதுவாக ஃபிலோபியன் டியூப் வழியாக பாஸ் ஆகும் பாஸ் ஆகி கர்ப்பப்பைக்குள்ளே யூட்டரைன் வால் கருப்பை சுவர் அப்படி அதில் போய் அட்டாச் ஆகும் அப்படி அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற சதைப்பகுதி திக்காக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும் இதுதான் ஒரு நார்மலாக கரு உருவாவதற்கான ப்ரொசீஜர் ஆனால் அப்படி அந்த கரு கர்ப்பப்பைக்குள்ளே அட்டாச் ஆகாமல் வேறு எங்கேயாவது அட்டாச் ஆகி வளர ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே டேஞ்சரஸ்னு கூட சொல்லலாம் அதாவது கர்ப்பப்பைக்கு வெளியில் உருவாகிற கருக்கு பேர் தான் எக்டோபிக் ப்ரெக்னென்சி இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி 4 இடத்துல அக்கராக சான்சஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் டியூபல் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க இந்த இது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலோபியன் டியூப் வழியாக கர்ப்பப்பைக்கு பாஸ் ஆகுறப்போ அப்படி பாஸ் ஆகாமல் அங்கேயே ஸ்டக் ஆகி பிளாக் ஆகி அங்கேயே அந்த கரு வளர ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து கரு இணைக்குழாய் கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சர்விக்கல் கர்னலில் அதாவது கர்ப்பப்பை வாய் கால்வாயில் வளரவும் சான்சஸ் இருக்குது ஓவரியில் சினைப்பையிலையும் வளர சான்சஸ் இருக்குது மற்றும் வயிற்று பகுதி அப்புறம் இடுப்பு குழிகளையும் வளர சான்சஸ் இருக்குது பொதுவாக கர்ப்பப்பையில் நிறைய லேயர்ஸ் இருக்கும் ஸோ இந்த கருவை தாங்குகிற அளவுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும் ஆனால் இதுவே கர்ப்பப்பையில் இல்லாமல் இந்த மாதிரி வேறு வேறு இடங்களில் வளர்கிறப்போ அந்த அதில் கரு தங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது தின்னாகி ஒரு கட்டத்தில் ரப்சர் ஆக சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி கர்ப்பப்பைக்கு வெளியில் ஒரு கரு வளர்கிறப்போ அது ஒரு அளவுக்கு மேலே வளர முடியாது அதனாலேயே நிறைய ரப்சர் ஆக சான்சஸ் இருக்குது நாம் முன்னாடியே இதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த கரு வளர ஆரம்பிச்சிச்சுன்னா அதாவது இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி வளர ஆரம்பிச்சிச்சுன்னா 3 மந்த்லேயே 14% பீப்புள்ஸ்க்கு அபார்ட்டாக சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஒரு அளவுக்கு மேலே வளர ஆரம்பிச்சிச்சுன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது எக்டோபிக் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் மாதிரியே தான் இருக்கும் அதாவது வாந்தி மயக்கம் தலைச்சுற்றல் தலைவலி இந்த மாதிரி நார்மலாக ஒரு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் மாதிரியே தான் இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சிக்கும் இருக்கும் ஆனால் அடி வயிற்றில் ஏதாவது வலி அல்லது ஒன் சைடாக ஏதாவது வலி இருந்தாலோ ஸ்பாட்டிங் இருந்தாலோ அது ரத்த கசிவு இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கைனோவை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ நீங்கள் யூடிபி டெஸ்ட் எடுத்து பார்த்து பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு ரிசல்ட் உங்கள் கையில் இருந்ததுன்னா டபுள் கோட் காமிச்சு பாசிட்டிவ் அப்படின்னு
உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டேட் தள்ளி போன 35 days 45 days ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா பீட்டா ஹெச்சிசிஜி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதில் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். சப்போஸ் அதில் தெரியலனா அகைன் அந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு 48 hours கேப்பில் எடுக்க சொல்லுவாங்க. அகைன் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு இருந்த அளவை விட டபுள் மடங்கு ஆயிருக்கணும். அப்படி இருந்தால் நோ ப்ராப்ளம், எல்லாம் நார்மல். ஆனால் அப்படி இல்லாமல் அதை விட அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ இல்லை அதே ரேஞ்சுக்கு இருந்தாலும் ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறமா 45 days ஒரு டிரான்ஸ்வர்ஜினல் ஸ்கேன் உங்கள் கைனகாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக அதை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதில் மேக்ஸிமம் அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும் கரு எங்கே உருவாகுது, உருவாகியிருக்கு அப்படிங்கிறது அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இயர்லியராக ஸ்கேன் எடுக்கிறதால பேபிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. உங்கள் கைனகாலஜி சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் அந்த ஸ்கேன்லேருந்து எல்லாமே எடுத்து பார்த்துருங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஏதாவது ஒட்டுதல்கள் நம்ம வயிற்றில் ஏற்படுறப்பவும் நடக்க சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு ஆகியிருந்தாலும் இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னன்சி நடக்க சான்சஸ் இருக்குது. மூணாவது காப்பர் டீ இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகியிருந்தாலும் நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி நடக்க சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம கடைபிடிக்காமல் இருந்தாலும் இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி நடக்க சான்சஸ் இருக்குது. 30% எக்டோபிக் ப்ரெக்னன்சி எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்சி தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு ஆரோக்கியமானதாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எக்டோபிக் ப்ரெக்னென்சி எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.